கயல்ஸுக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இன்றைக்கி எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன கட்டுறாங்க, கயல் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா பார்த்து கேட்குறாங்க, சிவசங்கர் ஆண்டியை பணம் எதுவும் கொடுத்தாங்களா கல்யாண செலவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கயலோட அம்மா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் இதை என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, மறைக்கன்னு நினைக்கல கயல், இதை சொன்ன நீ கோவப்படுவ, அதை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு மூர்த்திக்கு நேராக கூப்பிட்டு சிவசங்கர் வீட்டுக்கே போயிடுறாங்க. சிவசங்கர்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் தப்பாக நினைக்காத ஆண்டி, நான் ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன், யார்ட்டி கையேந்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்கள்கிட்டயே வாங்கலான்னு எங்களுக்கு என்ன தோணும், அப்படி தோணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கயல், இப்போ பணத்தை கொடுக்குறியா, இப்போ கல்யாண செலவுக்கு என்ன செய்வே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கயல் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் மூர்த்தி இருக்கா, அவன் என் கல்யாண செலவு எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்குருவான் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா மூர்த்தி என் பேர் சந்தோஷப்படுறான். அப்போ சிவசங்கர் சொல்கிறாங்க, சாரி கயல், உடனே தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், பணத்துக்காக நீ எழுதிட்டு பழகிறேன், நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி, எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு வீட்டுக்கு போயிடுறாங்க. மூர்த்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ தனம் கேட்குறாங்க, என்னங்க என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூர்த்தி சொல்கிறான், இன்றைக்கி கையில் என்ன சொன்னால் தெரியுமா, என் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னால், அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றணும், எப்படியாவது ஒரு சம்பாரித்து நான் கல்யாணத்தை நல்லபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு தானே சந்தோஷப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், என்ன செய்யணுமோ நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இதுவே நினைக்காம நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூர்த்தி சொல்ல, இல்லை எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தானே சொல்கிறாங்க, இல்லைங்க இன்றைக்கி தான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும், என் வீட்டுக்கார் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேச எல்லாத்தையுமே இவளோட அம்மாவும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு போகிறேன், வீட்டிலேக்கு போகாமல் என்ன இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையில் கிளம்புறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க, யார் சொன்னால் கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லி வேமா எழிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எழில் அதை கேட்டு இல்லை கையில் வேலைக்கு போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் எழில் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, கையில் நிச்சயமாக வேலைக்கு போக விடக்கூடாது, நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம்னா கையில் வேலைக்கு போக விடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நேராக கையில் வீட்டுக்கே போயிடறாரு. இப்போ கையில்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. கையில் வந்து மணியை மணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எழில் சொல்கிறேன், இல்லை இல்லை ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படிங்கிறாரு. போய் காஃபி போட போயிடுறாங்க. இந்நேரம் பார்த்து கையல் வீட்டுக்கு தர்மலிங்கம் யாருக்கு தெரியாமல் ஒரு பாம்பாட்டியோட வரான். பாம்பை வந்து வீட்டுக்குள்ளே விடுறான். இன்றைக்கி யாரையா கொத்தணும், இங்கே வீட்டுக்கு ஒரு இலை விழுகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ பாம்பை விட்டுட்டு தர்மலிங்கம் வீட்டுக்கு போயிடறேன். நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வடிவிட்ட சொல்கிறான். வடிவு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி மட்டும் கையல் குடும்பத்தில் யாராவது செத்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேச எல்லாத்தையுமே பவித்ரா கேட்டாங்க. பவித்ரா ரொம்ப கோப்பிட்றாங்க. ஒரு பச்சப்பில் இருக்க அவங்க வீட்டில் போய் பாம்பை விட்டுட்டு வந்திருக்கீங்க, இப்போ கையலுக்காக நான் ஃபோன் போட்டு சொல்ல போகிறேன்னு சொல்லி கையலுக்கு ஃபோன் போட போகிறாங்க. உடனே வடி வந்து பவித்ரா ஒழுங்கி அறையிறாங்க. ஒழுங்கு மாதிரியே இருடி அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் வாங்கிச்சுட்டு ரூம்குள்ளே போட்டிடுறாங்க. பவித்ரா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்க திறக்கவே மாட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கையில் அந்நேரம் எலிலும் உள்ளே போகிறாரு. எலியில் வந்து பாம்பு கொத்த வர மாதிரி காட்டுறாங்க. அந்நேரம் கையிலும் பார்த்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தாங்க போச்சு. கயல் சீரியஸ் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் ஜாலியாகவும் போச்சு. ஆனால் கதைன்னு பார்த்தா பெருசாக இல்லை. பாம்பு வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க, அது யாரும் கொத்த வர மாதிரி கட்டுறாங்க. அதான் இன்றைக்கி கதை. நாளைக்கு எபிசோட் இப்படி இருக்கும் பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.